வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக்ஸ் அந்த நிறைய அப்டேட்ஸை பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிகளை போலாம். இந்த இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை ரஷ்ய இராணுவத்தை எப்போவுமே பழிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மனமாற்றம், எதுக்காக எலி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சிட கொஞ்ச நாளில் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுக்ரைனுக்குள்ளே சமர்க்களம் புகுந்திருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இப்போ பலம் பொருந்தியவங்களாம் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த வெற்றியை யுக்ரைனுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிழக்கு யுக்ரைன் பகுதியில் அவங்க சாதிச்சுட்டு வர்றதோட விகிதம் அதிகமாகிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? இங்கிலாந்தோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்கிறது இந்த விஷயத்தை. அதுதான் எல்லாம் கவனித்து பார்க்கணும். இவ்வளோ தூரம் புகழ்ந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் லைட்டாக ரஷ்யா வசின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்ன தான் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா சாதிச்சுக்கிட்டே வந்தாலும் இந்த சாதனையை அவங்க உரித்தாக்குறதுக்காக நிறைய விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க விலைன்னு மென்ஷன் பண்ணுறது ரஷ்யன் சோல்ஜர்ஸோட உயிர்களாக இருக்கட்டும், ரஷ்ய இராணுவத்தோட ஆயுதங்கள் தளவாடங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இழக்கிறாங்களே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு தமிழில் ஒன்று இருக்குங்க. இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது. ஒருவரை பழிப்பது போல் புகழ்வதும், புகழ்வது போல் பழிப்பதும், இந்த ஸ்டேட்மெண்ட் அதை தான் உணர்த்தது. இந்த ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத முழுமையாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் எவ்வளவோ கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லெயன் இவர் முற்றுப்புள்ளி வச்சாங்க. இது போல் பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் வாங்கியாச்சுங்க, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் ரஷ்யா ஆயில வாங்கிக்கலாம் ஐரோப்பிய நாடுகள், அதுக்கப்புறமா யாரும் வாங்கக்கூடாது. 3/2 ரஷ்ய நாடு இருப்பா, இதுக்கப்புறம் நம்ம இல்லாமே பண்ணிடணும் ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பேச்சு பேச்சா மட்டும் இருக்கக்கூடாதுல, அது நடைமுறையாகணும்ல. அப்பேற்பட்ட நடைமுறை தான் இப்போ அமலாகி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு இருக்கலங்க, அதில் முறைப்படி ஒப்புதல் கொடுக்கப்பட்டாச்சு. இட் மீன்ஸ் ரஷ்ய எண்ணெயை ஐரோப்பிய நாடுகள் வாங்குவதற்கு தடை. இந்த 6 மாதம் வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் முற்றுமுழுதாக தடைன்ற விஷயத்துக்கு ஒப்புதல் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அதான் வர 6 மாதம் வரைக்கும் எண்ணெய் யாருன்னு வாங்கிப்பாங்க. ஆனால் அது ரூபலில் ட்ரேடா இல்லை வேறு என்னன்றது ரஷ்யாவோட கையில் இருக்க இறுதி முடிவை மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் இவங்களாம் முடிவு எடுக்க முடியாது. ஒன்று, இந்த ஒரு விஷயம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இந்த 6 மாதம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டைமில் என்னாகனா ஒரு 8 மாதம் வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கும். அது எதுக்காகனா, இந்த சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் இருக்கலங்க, இதுலேயும் ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் நம்பி இருக்கிறது ரஷ்யாவை தான். அப்பேற்பட்ட ரஷ்ய சார்பை இந்த பொருட்கள் சார்ந்த விளக்கிக்கிறத பற்றி எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க. புரியுதா? மொதல் 6 மாதம் எண்ணெய்க்கு மட்டும், அடுத்த 8 மாதம் அப்படின்றது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும். விளாடிமிர் புட்டின் அவர்களோட இந்த சர்வதேச அரசியல் நகர்வு இருக்குல்ல, இதை நாமெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கற்றுக்கிறதும் கற்றுக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா பின்னாடி பெரிய லீடர் ஆகணும் ஆசைப்பட்டினா உங்கள் கையில் இருக்குது. ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு காயினையும் அப்படி பிளேஸ் பண்ணுறப்ப வேறு லெவலில் பிளேஸ் பண்ணுறாரு. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களால யோசிக்கவே முடியாத போல இருக்குது. அந்த அளவு பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ விளாடிமிர் புட்டின் அவர்கள் விஷயத்த சொல்லியிருக்காருங்க, கண்டிப்பாக மேற்குலக நாடுகளை அதிர வைக்கிற விஷயம்தான் இது. அவங்களாலே முடியாது, என்ன பண்ணுறது தெரியாமல் கையை பிசைய ஆரம்பிப்பாங்க. அப்பேற்பட்ட விஷயம் இது. பில்டப் ஓவராக இருக்க நினைக்காதீங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, சூப்பர்ப்பா புட்டின் புட்டின் தான் சொல்லிட்டு. என்னென்னா, இந்த உணவு தானியங்களெல்லாம் யுக்ரைனிய துறைமுகங்களில் இருந்து வெளியே கொண்டு போக முடியல, கப்பல் போக்குவரத்து சரியாக அங்கே பண்ண முடியல, அது இதுன்னு பல பேரை சொல்கிறீங்க. சார் ரைட்டு, உங்கள் வழிக்கே வரேன். வேணா நான் ஒரு ஐடியா தரேன். இந்த பெலாரஸ்ன்ற நாடு இருக்குல்ல, அந்த நாட்டின் வழியாக அங்கே இருக்கிற கப்பல் போக்குவரத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. யுக்ரைன் போர்ட்டில் இருக்கிறதா சொல்கிற தானியங்கள் அதை அப்படியே கப்பலில் பெலாரஸ் பகுதி வழியாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மேட்ரு சால்வ். அதுக்கப்புறம் உலக நாடுகளுக்கு தேவையான உணவு தானியங்கள் கிடைக்க போகுது. நாங்களும் பிளாக் சீ பகுதியில் எங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வச்சுட்டே இருந்திருப்போம், பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் இது மேற்குலக நாடுகள் இப்போ பண்ண தயங்குது. ஏன் தெரியுமா? ரஷ்யா மேலே எந்த அளவுக்கு பொருளாதார தடைகளை மேற்குலக நாடுகள் கொண்டு வந்துச்சோ அதுக்கு இணையான பொருளாதார தடைகளை பெலாரஸ் மேலேயே கொண்டு வந்திருக்கு மேற்குலக நாடுகள். பெலாரஸ் பண்ணது என்ன குற்றமாக இந்த மேற்குலக நாடுகள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய இராணுவம் இருக்குல்லங்க, அந்த இராணுவத்துக்கு முழுமையாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. முதல்ல மறைமுகமாக பண்ணாங்க, இப்போ வெளிப்படையாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே நாடு பெலாரஸ் தான். அதனால தான் மேற்குலக நாடுகளோட செம்ம கடுப்பு இந்த பெலாரஸ் மேலேயே விழுந்துச்சு. இதனால தான் பொருளாதார தடையும் கூடுதல் போனஸாக பெலாரஸ் மேலே விழுந்துச்சு. ஆனால் புட்டின் அவர்கள் தன்னை நம்பி வந்த நாட்டை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும்ல, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஐடியாவை சொல்கிறாப்புல. போனால் இந்த ஒரு ரூட்டு தான் இருக்குது, பெலாரஸ் மேலே இருக்க தடைகளை மேற்குலக நாடுகள் நீக்கிடுங்க, அதுக்கப்புறம் பெலாரஸ் ஏற்றுமதி ஆரம்பிச்சிடும் பழைய மாதிரி. அப்புறம் உணவு தானியங்களுக்கு ஏன் பஞ்சம் ஏற்பட போதே, பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமே, ரஷ்யா மேலே படி போட மாட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் புட்டின். இந்த யூரோப்பியன் யூனியனோட தடை பட்டியலை பார்த்துருக்கீங்களா? இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்த பிற்பாடு விளாடிமிர் புட்டின் அவர்களோட குடும்பத்தினராக இருக்கட்டும், புட்டினாக இருக்கட்டும், இவரோட அமைச்சரவை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்க முக்கியமான அமைச்சர்களாக இருக்கட்டும்,
அமைச்சர்களோட குடும்பத்தினராக இருக்கட்டும், புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கட்டும், இந்த ரஷ்யன் ஆலிகார்ஸாக இருக்கட்டும், அது இதுன்னு பலரோட பெயர்கள் அந்த பட்டியலில் இருக்கும். இவங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளோட தொடர்பு கொள்கிறாங்க இதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கு பெருசாக ஐரோப்பிய நாடுகள் செவி மடுக்கக்கூடாது. இதை சொல்கிறதா அந்த தடைப்பட்டியல் அப்படின்றது. அப்பேற்பட்ட யூரோப்பியன் யூனியனோட தடைப்பட்டியலில் ரஷ்ய இராணுவத்தோட டாப் கமாண்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட பெயரே பயணிச்சிருக்காங்க. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, புரியுதுங்க, மேலேருந்து ஆர்டர்ஸை பிறப்பிக்கிறதுனால தான் இந்த சோல்ஜர்ஸ்லாம் இங்கே கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர்ஸை பிறப்பிக்கிறது இந்த கமாண்டர்ஸ் தானே, அவங்களும் இப்போ போர்க்குற்றவாளிகள் தானே. போர்க்குற்றவாளிகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் இடம் தரலாமா? அதெல்லாம் இதுக்கப்புறம் தரக்கூடாது. ஸோ அவங்களே பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க பேரே உள்ளே சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு அடைமொழியை வேறு இந்த ரஷ்யன் கமாண்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் சூட்டியிருக்கு. என்னென்னா, புச்சா மரியப்பூல், இந்த ரெண்டு பகுதிகளோட படுகொலையாளர்கள் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூரோப்பியன் யூனியனை சேர்ந்தவங்க. இந்த யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் எப்படியாவது அமைதியை திரும்ப கொண்டு வந்தணும் அப்படின்றதுல ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஓகேவா, இருந்தார் பாஸ்டன்ஸ், இப்போ பெருசாக இல்லை. ஏன்னா சமீபத்தில் ஃப்ரான்ஸில் வர அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சது, அதில் ஒரு வழியாக மனுஷன் ஜெயிச்சு வந்துட்டாப்புல. ஆனால் அவருக்கு உள்நாட்டிலே பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. இந்த அழுகின தக்காளிலாம் தூக்கி ஒரு மேலே வீசினாங்களே, பார்த்துருப்பீங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிற்பாடு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட் போயிருக்காரு, அங்கே அழுகின தக்காளியில் ஒரு மேலே வீசியிருந்தாங்க. இவருக்கு உள்நாட்டில் எதிர்ப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு, அதில் மாற்றம் கருத்தில்லை. ஆனால் இந்த நேரத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காப்புல, ஒரு வரலாற்று பிழையை புட்டின் அவர்கள் இழைச்சிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாளில் இது தப்புனா அவர் புரிஞ்சிப்பார் அப்படின்னு புட்டினை டைரெக்டாக சேண்டியிருக்காரு மேக்ரான் அவர்கள். இதுக்கு முன்னாடி புட்டின் கிட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசி சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இருந்தவர் மேக்ரான் தான். ஜெலன்ஸ்கி சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தூதர் மாதிரி செயல்பட்டு ரஷ்யா கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்ததும் இதே மேக்ரான் தான். அப்பேற்பட்ட மேக்ரானு ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டாண்டை ரொம்ப ஆழமாக ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. நம்ம வாய்ச்சொல் வீரர் இருக்கார் இல்லைங்க, வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி, யுக்ரைனோட அதிபர். அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காப்புல, அவருக்கே உரித்தான ஸ்டேட்மெண்ட், அவரை பற்றி அவரே தெளிவாக புரிஞ்சிருக்காருன்னு நமக்கு உணர்த்துற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன சொல்கிறாருன்னா, 100 நாட்கள் வரைக்கும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இங்கே சமர் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் சமர் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. இந்த 100 நாட்களும் நான் 100 உரைகளை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருங்க. ஒரு பக்கம் மக்கள் உயிரிழக்கிறாங்க, ரஷ்ய படையாளியோ இல்லைனா உள்ளே இருக்க நியூ நாசிஸ் சம்திங் யாரோ, நீங்களே நினச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் 100 ஸ்பீச்சஸை கொடுத்துருக்கேன்னு மனுஷன் பெருமையாக பேசுகிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? உள்ளே இருக்க மக்களோட வழியை வார்த்தைகள் மூலமாக இவர் 100 தடவை பேசி உலக நாடுகளை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு உன்னதமாக எடுத்துக்கலாமா? இல்லைனா பொதுமக்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து அவங்கள போராட சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ரூமில் உட்காந்து வீடியோ போட்டுட்டுருக்காருல, இப்படின்னு சிறுமியாக எடுத்துக்கிறதா? இதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொன்னாரா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இந்த ரஷ்ய படம் மட்டும் யுக்ரைனுக்குள்ளே புகுந்துருச்சு அப்படின்னா சில நாட்கள் கூட யுக்ரைன் தாண்டாது, காலி ஆகிடும் அப்படின்னு பல பேரும் சொன்னாங்க. ஆனால் 100 நாட்கள் கடந்திருக்கும், நாங்கள் நிற்கிறோம் பார்த்தியில கெத்தா அப்படின்னு சொன்னார். இது மட்டுமா? இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டான ஒரு விஷயத்தையே சொன்னாப்புல, இந்த ரஷ்ய படம் யுக்ரைனுக்குள்ளே வந்ததும் மேற்குலக நாடுகள் எனக்கு ஒரு ஆஃபரை முன் வச்சாங்க. ஏன்னா நான் ஒரு அதிபர், என்ன காலி பண்ணிட்டாலே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சது சமமாக மாறிடும். அதனாலே என்ன யுக்ரைனை விட்டு காலி பண்ணி வெளியே எங்கன்னா பாதுகாப்பாக போயிடுங்க அப்படின்ட்டு பல நாடுகள் சொல்லிச்சு. ஆனால் நான் கேட்கலையே, நான் எதுக்கு என் சொந்த மண்ணை விட்டு வெளியே போகணும்? இது என்னோட மண், வெளியில் இருந்து வந்திருக்க ரஷ்ய அந்நியர்களை தான் நான் வெரைட்டி அடிக்கணும், இதில் தான் என்னோடய முழு மூச்சு இருக்கணுமே தவிர நான் தப்பிச்சு போகிறத பற்றி யோசிக்கலை. எனக்கு தேவை ஆயுதங்கள், இதை கொடுத்தா போதும், எனக்கு இந்த ஜேர்னிலாம் தேவையில்லை, இந்த பயணம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதாக தனக்கு தனி சர்டிஃபிகேட்டை இப்போ கொடுத்துக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். புரியுதுங்க, இவருக்கு எந்தளவு நம்பிக்கை இருக்குன்ற தெளிவாக எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்பாவி பொதுமக்களாக உயிரிழந்துகிட்டு இருக்காங்க யுக்ரைனில், இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? யுக்ரைனிய சோல்ஜர்ஸ் உயிரிழந்துகிட்டு இருக்காங்களே, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட நிறைய உட்கட்டுமானங்கள் எல்லாமே இப்போ சிதைக்கப்பட்டிருக்கல யுக்ரைனில், இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? உலகம் முழுக்கவே விலைவாசி உயர்வு உச்சத்தை தொட்டிருக்கல, எரிபொருளால் எல்லாம் உச்சத்தை தொட்டிருக்கல, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்படி பல கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் பதிலே கிடைக்கல. இவ்வளோ தூரம் ஆவாசாக ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் பேசுகிறாங்க அப்படின்னா பொறுப்பேற்றுக்கிறத பற்றி மட்டும் ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க. நம்ம ஜெலன்ஸ்கே சேர்த்து தான் சொல்கிறேன், சமீபத்தில் ரஷ்ய இராணுவம் சேட்டன்-1 அப்படின்ற ஒரு ஏவுகணையை பிரயோகப்படுத்தியிருந்தாங்க. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருந்துச்சு. சோதனை ஆரம்பித்து அப்படியே மூர்க்கமாக மாறிச்சது. இப்போ புட்டின் இருக்கிற மனநிலையில் சேட்டன்-2 ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு பிரயோகப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படியே தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு பேலிஸ்டிக் மிசைலுங்க, கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு அங்கே இருக்கிற டார்கெட்டை அழிக்கிற வல்லமை இந்த ஏவுகணைக்கு இருக்குது. அப்பேற்பட்ட இந்த சேட்டன்-2வை புட்டின் கையில் எடுத்துட்டாருனா அது ரொம்ப பெரிய அளவுக்கு மேற்குலக நாடுகளை கதி கலங்க வச்சிடும். அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. இவர் ஏன் போய் இவ்வளோ சீக்கிரம் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறாரு அப்படின்னா குடிமூழ்கி போகிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவுக்கு நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 நாட்களை கடந்து இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் போகும் அப்படின்னு புட்டின் அவர்கள் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் 100 நாட்களை கடந்து போயிட்டுருக்கா ஒன்று. ரெண்டாவது, இந்த யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் இதுக்கு முன்னாடிலாம் விதித்த தடைகள் பார்த்தாதுன்னு
கூடுதலாக இன்னும் நிறைய பொருளாதார தடைகளை விதிக்க போகிறாங்களா ரஷ்யாவுக்கு எதிராக. ஸோ இது ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியாக கண்டிப்பாக அமையும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இந்த ரஷ்யாவுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை இருக்குல்ல, அதை ஐநா ஆரம்பிக்குது பாருங்கள் வர ஏழாம் தேதியிலேருந்து. இது நாலாவது அல்டிமேட்டான காரணம், யுக்ரைனோட கிழக்கு யுக்ரைன் பகுதியில் மட்டும்தான் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அதிகப்படியாக இருக்காங்க, ஆனால் தெற்கு யுக்ரைனில் விரல் விட்டு எண்ணி இல்லை, அந்தளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையும் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய தரப்பில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது புட்டின் அவர்களுக்கு மிகுந்த கலக்கத்தை கொடுக்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி தொடர்ந்து நான்கு காரணங்கள் கையில் இருக்கிறப்ப அந்த மனுஷன் இந்த ஒரு ஏவுகணை மூலமாக நம்ம ஏதாவது பண்ண போனால் இந்த நான்கு காரணங்களும் ஒரு கட்டத்தில் காலியாயிடும் அப்படின்னு நினச்சார்னா என்ன ஆகும். இதுக்கு தான் சொல்கிறேன், சேட்டான் 2வை இந்த மனுஷன் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கணும். ஸ்லோவாக்கியா அப்படின்ற நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அந்த நாடு இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தேடி தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க, ரஷ்யாவை முறைச்சிக்கிற அளவுக்கு ஸ்லோவாக்கியா அவ்வளோ பெரிய நாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பில்டப்லாம் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் அதை பற்றி ரிவியல் பண்ண விரும்பலை. இந்த ஸ்லோவாக்கியா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜுசானா அப்படின்ற ஒரு ஹொவைட்ஸருங்க, இந்த ஜுசானா வகை ஹொவைட்ஸர்ஸில் ஒரு 8 ஹொவைட்ஸர்ஸை யுக்ரைன் இராணுவத்துக்காக கொடுக்க போகிறாங்களா ஸ்லோவாக்கியா. இது ரஷ்யாவை டைரெக்டாக பகச்சிக்கிறதுக்கு சமம். ரஷ்யா அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஏதோ சின்ன ஒரு ஆயுதமாக இருந்தால் ஈஸியாக விட்டுடலாம், ஆனால் இந்த ஜுசானா ஹொவைட்ஸர்ஸ் அப்படின்றது அதிசக்தி வாய்ந்த ஆயுதமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது. அதிலே 8 கொடுக்குறாங்க அப்படின்னா இது பெரிய விஷயம் தான். இப்போ நீங்கள் பாருங்கள் மக்களே, இந்த ஜுசானா ஹொவைட்ஸர்ஸ் தான் எப்படி இருக்கும், அதோட செயல்பாடு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ மூலமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மக்களே, ஜுசானா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஓகே,
இதுக்கு பதிலடியாக ரஷ்யா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கிறதா மக்கள் நீங்கள் நம்புறீங்களா? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.